ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விச் ஆர் த பெஸ்ட் புக்ஸ் ஃபார் ஆர்பிஎஃப் அண்ட் ஆர்பிஎஸ்எஃப் எக்ஸாம். ஸோ புக்ஸோட எல்லா லிஸ்ட்டும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு செக்ஷன் வந்து நம்ம கவர் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸ், அரித்மேட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ். ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட அந்த மூணு செக்ஷனில் வந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரித்மேட்டிக் பார்ப்போம், அதாவது ஆப்டிடியூடு. ஸோ அதில் என்ன வந்துனா, கிட்டத்தட்ட இதில் நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி புக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஆப்டிடியூட்னா எல்லாருக்கும் தெரியும், ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து குவான்டிடியூட் ஆப்டிடியூட் வந்து ஓல்டு ரிவிஷனும் இருக்குது, எடிஷனும் இருக்குது. இது வந்து ரிவைஸ் பண்ண எடிஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வித் லேட்டஸ்ட் சொல்யூஷனோடு இருக்கும். அதாவது இது வந்து ரிவைஸ்டு 2017 எடிஷன், 2017 தான் இதை ரிவைஸ் பண்ணது. 2016 முன்னாடி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க இதில். இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே ஓல்டு எடிஷன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து இந்த ரிவைஸ் பண்ண எடிஷனில் இருக்கும். ஸோ இது பெஸ்ட்டு, நல்ல ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், ஆர்பிஎஃப் மட்டும் இல்லை, ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் முக்கியமாக தேவை. ஸோ அதில் பெஸ்ட்டு ஆர்எஸ் அகர்வால், அதில் வந்து இந்த ரிவைஸ் பண்ண எடிஷன் 2017 இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அரித்மேட்டிக் இதில் வந்து 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப்பில். ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப் டு 2016-15 வரையா இருக்கும். ஸோ தென் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ அடுத்த டாப்பிக்கில் வந்து அதுவும் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஸ்எஃப்பில் 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் த சேம் புக்கு தான், அமேசானில் 250 போட்டிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட்டில் 152 போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன புக் அப்படின்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். உங்களுக்கு ஆத்தர் நேம் பார்த்தீங்கன்னா ரத்தோர். ஸோ கன்வர் ஐஸ்வர் சிங் ரத்தோர். ஸோ இது வந்து அமேசான் கம்பேர் பண்ணும்போது சேம் புக், அதில் 250, இதில் 152. ஸோ இதில் உங்களுக்கு ரீசனிங்கில் உள்ள எல்லா டாப்பிக்குமே இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு, இதுவும் நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் எல்லா எக்ஸாம், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங் ஒரு டாபிக் வருது. ஸோ அதுக்கு இந்த புக் வந்து பெஸ்ட்டு புக்குன்னு சொல்லலாம். ஸோ அது இதுதான், இது ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்குது விலை குறைவாக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிவைஸ்ட் எடிஷன் 2017. ஸோ அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்த்தோம். இந்த சேம் இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பார்ப்போம். ஸோ அபோவ் 500 மேலே போகும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். ஸோ தென் ரெண்டு புக்கு நீங்கள் வாங்கும்போது இதில் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் 2019 புக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அரிகேண்டு, ஸோ அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் 2019. ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்பிஎஃப் அண்ட் ஆர்பிஎஸ்எஃப்பில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு சயின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து டாபிக் தேவைப்படும். ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக கேட்பாங்க. இதில் வந்து அரிகேண்டில் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் 2019, ஸோ இப்போ உள்ளதும் இருக்கும், ப்ளஸ் இதுக்கு முன்னாடி உள்ள பொதுவான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினும் இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட்டு புக்கு, ரேட்டிங்கும் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 4.3. ஸோ இந்த புக்ஸு எல்லாமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அவங்க சஜஷன் கொடுத்தது தான். ஸோ நிறைய பேர் இந்த புக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த குவான்டிடேட் ஆப்டிடியூட். ஸோ தென் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ரத்தூர் புக், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அரிகேன் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இது அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜிகே டுடே, உங்கள் மொபைலில் இல்லை உங்களோட பிசி கம்ப்யூட்டர்லேயோ இந்த ஜிகே டுடே போனீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஜிகே அண்டு ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டுடே இருக்கும். ஸோ டுடே என்ன கரண்ட் அஃபேர் அண்டு ஜென்ரல் நாலேஜ் குயிஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்ன ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, ஸோ எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் தேவையான ஜென்ரல் நாலேஜ் வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் எக்கனாமி என்ன இருக்குது அப்படின்னு, ஸோ இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜிகே டுடே நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா.
ஸோ இதுதான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸோ மச்.